ராமசாமி படையாச்சிக்கு வெங்கல சிலையுடன் நினைவு மண்டபம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான ராமசாமி படையாச்சிக்கு தொழில்துறை அமைச்சர் சம்பத் முயற்சியில் தமிழக அரசு சார்பில் 2,15,00,000 செலவில் முழு உருவ வெண்கல சிலை மற்றும் நினைவு மண்டபம் கட்டுவதற்கு தமிழக அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சென்னையில் இருந்தவாறு காணொலி காட்சி மூலம் முழு உருவ வெண்கல சிலை மற்றும் நினைவு மண்டபம் கட்டுவதற்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் அடிக்கல் விழாவை தொடங்கினர். இதையடுத்து இன்று கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான ராமசாமி படையாச்சிக்கு அமைச்சர் சம்பத் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அடிக்கல் நடும் இவ்விழாவில் சி வி சண்முகம், துரைக்கண்ணு, வீரமணி, அன்பழகன் ஆகிய அமைச்சர்கள் முன்னிலையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடலூர் கலெக்டர் அன்பு செல்வன் இவ்விழாவின் சப் கலெக்டர் சரையு முன்னிலை வகித்தனர். அதிமுகவில் பொறுப்பு வகிக்கும் முன்னாள் எம்எல்ஏ, எம்பிக்கள் மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளருமான ராஜேந்திரன், முன்னாள் நகரமன்ற தலைவர் குமரன், துணைத் தலைவர் சேவல்குமார், ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, முத்துக்குமாரசாமி, மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் காசிநாதன், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்கள், மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பாபு, கடலூர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ரவிச்சந்திரன், கவுன்சிலர் கந்தன், தமிழ்ச்செல்வம் மற்றும் ஏராளமான வன்னிய சமுதாய முக்கிய பிரமுகர்களும் ராமசாமி படையாச்சியார் குடும்பம் மற்றும் அவரது மகன் ராமதாஸ் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கடலூரிலிருந்து செய்தியாளர் செல்வமணி.